சகமாகாணசபை உறுப்பினரான கஜதீபன் அவர்களும் இருவருமாக நாங்கள் பீகாரை அமைக்கின்ற இடத்தை நேரடியாக சென்று பார்த்தோம். பீகாரைக்கு சென்றோம். இன்னும் அங்கு உள்ள பொது அமைப்புகள் மக்களை நேரடியாக சென்று பார்த்தோம். அத்தனை மக்களும் வந்து இதற்கு எதிர்ப்பை பகிரங்கமாக எங்களிடம் சொல்லுகின்றார்கள். ஆனால் அங்கே கடற்படை இதில் மும்மரமாக இருப்பதாகவும் பீகாராதிபதி அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய அமைச்சரு சாது வந்து அதிலே தீவிரமாக காட்டுவதாகவும் அரசாங்கம் இதை முன்னெடுக்க இருப்பதால் எங்களால் எதுவும் செய்ய முடியாமல் இருக்கின்றது. ஆனால் நாங்கள் மௌனமாக இந்த எதிர்ப்பை சொல்ல வேண்டி இருக்கின்றது. எங்களுக்கு ஒரு அச்சமும் இருக்கின்றது. ஏனென்றால் இங்கே கடற்படை சூழ்ந்து எங்களை இந்த அவர்களுடைய கட்டுப்பாட்டிலே நாங்கள் இருக்கின்றோம். இப்பொழுது கிட்டத்தட்ட ஒரு 3500 மக்கள் அங்கே வசிக்கின்றார்கள். அந்த மக்களிலே கணிசமானவர்கள் இவர்களுடைய கெடுபிடியால் தாங்கள் இதை எதிர்ப்ப காட்டினால் தாங்கள் இங்கே வசிக்க முடியாத ஒரு சூழ்நிலையே தோன்றுமோ எதிர்காலத்தில் என்ற ஒரு அச்சத்திலே தாங்கள் வெளியேற வேண்டுமோ என்ற ஒரு பயத்திலே இருக்கிறதே எங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது, உணரக்கூடியதாக இருக்கின்றது. கிட்டத்தட்ட 7 தீவுகள் இருக்கின்றன. அவை வந்து யாழ்ப்பாணத்தின் தலைப்பகுதியிலே அமைந்திருக்கின்றது. அந்த தீவுகளிலே நயனாதீபம் என்பது ஒரு முக்கியமாக என்ன தீவாக இருக்கின்றது. அது தமிழருடைய பூர்வீகமான ஒரு தாயக பிரதேசமாக நீண்ட வரலாற்றை கொண்ட இந்து மக்களும் பெரும்பான்மையாக கிட்டத்தட்ட 90% இந்து மக்கள் வாழ்கின்றார்கள். இனியவர்கள் இந்து கிறிஸ்தவர்களாகவும் இஸ்லாமியர்களாகவும் இருந்து வருகின்ற இந்த சூழ்நிலையிலே நீண்ட காலமாக அங்கே ஒரு பௌத்த பிகாரை இருக்கின்றது. அந்த பிகாரையிலே ஒரு பௌத்த பிக்குவும் இருக்கின்றார், நிரந்தரமாக இருக்கின்றார். இப்படியாக இருக்கின்ற அந்த பிகாரைக்கு தென்னிலங்கையிலிருந்து ஆயிரக்கணக்கான யாத்ரீகர்கள் வந்து பௌத்த மக்கள் வழிபடுவது வழமை. இப்படியாக வடமாகாணத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரதேசத்திலே இப்பொழுது எல்லை நிர்ணயம் என்று சொல்லப்படுகின்ற அந்த உள்ளூராட்சி அமைச்சினால் வட்டார ரீதியான பிரிவிடல்கள் செய்யும் பொழுது உள்ளூராட்சி மாகாண அமைச்சினால் இலங்கையிலே உள்ள அனைத்து உள்ளூராட்சி மன்றங்களுக்கும் பிரதேச சபை, நகரசபை, மாநகர சபை போன்றவற்றுக்கு வட்டார எல்லை நிர்ணயங்கள் பிரிப்புகள் நடந்து பெறுகின்ற வகையிலே நயனாதீவுக்குமாக அந்த 6 வட்டாரத்துக்கும் உரிய எல்லைகள் பிரிக்கப்படும் போது நாகதீப தெற்கு, நாகதீப வடக்கு என்று இப்படி பிரித்திருக்கின்றார்கள். இது பிரதேச சபையிலே அப்படியாக சொல்லப்படுகின்றது. நாகதீப என்பது சிங்களத்திலே சொல்லப்படுகின்ற ஒரு பெயர் நயனாதீவிற்கு. ஆனால் தமிழிலே நயனாதீவு என்று சொல்லுவார்கள், ஆங்கிலத்திலும் நயனாதீவு என்று சொல்லுவார்கள். ஆனால் நாகதீவு என்ற பெயர் அங்கே சிங்கள மக்கள்லாம் அதை பாவிக்கின்றார்களே வழிய தமிழர்கள் பாவிப்பதில்லை. தமிழர்கள் வாழக்கூடிய நயனாதீவிலே நாகதீப வடக்கு தெற்கு என்று பிரித்தது அது ஒரு ஒரு இன திணிப்பு அல்லது மொழி திணிப்பு அல்லது சிங்களமயமாக்கலுக்கான அறிகுறியாக தென்பட்டதன் காரணத்தால் அங்கிருந்து பொது அமைப்புகள் மக்கள் மத்தியிலிருந்து எதிர்ப்பு வந்த பொழுது நாங்கள் இதை வடமாகாண சபையிலே கதைத்து நயனாதீவு தெற்கு வடக்கண்டு பிரிக்கும்படி அதை சொல்லியிருந்தோம். அது நடந்து முடிந்த பின்பாடு இப்பொழுது வடக்கு மாகாணத்திலே இருக்கக்கூடிய அந்த நயனாதீவிலே கடந்த வருடம் டிசம்பர் மாதம் பௌத்த சாசன அமைச்சராக இருக்கக்கூடிய நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச அவர்கள் நயனாதீவுக்கு சென்றிருந்தார். அவரோடு சுற்றுச்சூழல் அமைச்சரும் சென்றிருந்தார்கள். அங்கே அவர் ஒரு அடிக்கல்லை நாட்டினார். அங்கே ஒரு பௌத்த அதாவது புத்த சிலை அமைப்பதாக கூறப்பட்டது. இதற்கான அனுமதியை கடலோர பாதுகாப்பு திணைக்களத்திடமிருந்தும் வேலணை பிரதேச சபையிடமிருந்தும் பெற வேண்டிய தேவை அந்த அமைச்சுக்கு இருந்திருக்கின்றது. இது முழுக்க முழுக்க அங்கே உள்ள விகாராதிபதியும் கடற்படையிலிருந்தான் இந்த வேலை திட்டத்தை பௌத்த சாசன அமைச்சினுடைய ஒத்துழைப்போடு முன்னெடுத்திருக்கின்றார்கள் கடந்த வருடம். ஆனால் இது பின்பு இதுக்கான அனுமதியை அரசாங்க அதிபரிட்ட கேட்ட பொழுது அவர் அதுக்கான அனுமதியை வழங்க முடியாது என்றும் அதுக்கான கடலோர பாதுகாப்பு திணைக்களமும் பிரதேசவையும் தான் அதுக்கு வழங்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்ற சூழ்நிலையே இங்கே அந்த பிகாரையை மீண்டும் கட்டுவதற்காக ஆளுநர் அவர்கள் பத்திரிகையாளர் மாநாடிலே பகிரங்கமாக சொல்லியிருக்கின்றார். 12 கோடி ரூபாய் செலவிலே அது கட்டப்படும் என்று சொல்லி. ஆனால் 61 அடி சிலை இப்பொழுது என்ன தேவைக்காக அங்கே வைக்கப்படுகின்றது? முழுக்க முழுக்க 7 தீவுகள் அங்கே இருக்கின்றது. 7 தீவிலும் முழுக்க தமிழர்களும் இந்துக்களும் கிறிஸ்தவர்களும் வாழ்கின்றார்கள். நயனாதீவில் மட்டும் கணிசமான இஸ்லாமியர்களும் ஒரு பள்ளிவாசலும் இருக்கின்றது. இப்படியாக இருக்கக்கூடிய அந்த தீவிலே நயனாதீவிலே ஒரு நாகம்மாள் என்று சொல்ற நாகம்மாள் சனி அம்மன் ஆலயம் இருக்கின்றது. அது நீண்ட பெரும் வரலாற்றை கொண்ட இலங்கையிலே பிரசித்தி பெற்ற இந்து ஆலயங்களிலே ஒரு மிகவும்
பிரம்மாண்டமான ஒரு ஆலயமாக இருக்கின்றது. அங்கே பெரிய கோபுரம் இருக்கின்றது. தேர் கிட்டத்தட்ட போத்துக்கேயர் படையெடுப்பின் போது அந்த தேர் இழுத்து கடலிலே தள்ளப்பட்டது, கோயில் எரிக்கப்பட்டது. அதாவது அந்த ஆவணங்கள் இப்பொழுதும் கோயிலிலே இருக்கின்றது. தேரிலே கூட சித்தரிக்கப்பட்டிருக்கின்றது எப்படி அந்த கோயில் எரிக்கப்பட்டது, அந்த அம்பாள் சிலையை எப்படி ஐயர் பாம்பு குத்துக்களை கொண்டு ஒழிக்கின்றார். நயனாதேவிக்கும் அனலதேவிக்கும் விடப்பட்ட கடலிலே அந்த தேர் தள்ளப்பட்டது. இப்பவும் அந்த தேர் கடலுக்களை கிடப்பதாக சொல்லப்படுகின்றது. இப்படியாக ஒரு இந்து சமுத்திரத்திலே இருக்கக்கூடிய தீவுகளிலே, இந்தியாவை அண்டிய தீவுகளிலே இந்தியா ஒரு பெரிய இந்து நாடாக இருக்கின்றது. வடபகுதியிலே இந்த தீவுகளும் வடமாகாணமும் இந்து மக்கள் அதிகமாக தமிழர்களாக இருக்கின்ற இந்த பிரதேசத்திலே, அதுவும் யாழ்ப்பாணத்தினுடைய உச்சியிலே கொண்டு போய் 61 அடிக்கான ஒரு சிலையை வைத்து 7 தீவுகளும் அந்த சிலையைத்தான் தரிசிக்கின்ற ஒரு சூழ்நிலை வரப்போ. உதாரணமாக சில விஷயத்தை சொன்னார்கள். அண்மையிலே அந்த கற்பழித்து கொல்லப்பட்ட அந்த பவுனியா மாணவியினுடைய எதிரொலியாக வடமாகாணத்திலே கருத்தால் நடத்தப்பட்டது. கருத்தால் நடத்தப்பட்ட போது நயனாதேவிக்கும் குறிகட்டுவானுக்கும் படகு சேவையிலே ஈடுபடுகின்ற தனியார் படகுக்காரர்களும் அந்த கர்த்தாலிலே போக்குவரத்தை நிறுத்தி தங்களுடைய பகிஷ்கரிப்புக்கு ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள். இந்த வகையிலே புங்குடுதீவை சேர்ந்த பிஆர்ஓ பொதுமக்கள் தொடர்பாளராக இருக்கக்கூடிய கடற்படை அதிகாரி அந்த படகு உரிமையாளரை கூப்பிட்டு அச்சுறுத்தி இருக்கிறார்கள். அப்படியாக நாங்கள் எதுவும் பேச முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம், ஆனால் நாங்கள் எங்களுடைய எதிர்ப்பை நாங்கள் மனப்பூர்வமாக உங்களிடம் தெரிவிக்கின்றோம், அதனபடியா நீங்கள் இதை நிறுத்தி தரணும் என்று அவர்கள் கேட்கிறார்கள். ஆனால் இவர்கள் சொல்லுகின்றார்கள் பத்திரிகையாளர் மாநாட்டிலே பொது அமைப்புகள்கிட்ட தாங்கள் ஆதரவு பெற்றதாகவும் பொதுமக்கள் அதுக்கு ஒத்துழைப்பு தருவதாகவும் இவர்கள் கூறுகின்றார்கள். ஆனால் இது வந்து வடக்கு மாகாணம் தான் இதை செய்யப்படும். வடக்கு மாகாண அரசு இருக்குது, அரசுக்கு அரசுன்ற கட்டுப்பாட்டிலே அந்த மக்கள் இருக்கின்றார்கள். இந்த உள்ளூராட்சி மன்றங்கள் முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டிலே இருக்கின்றது. இதை முதலமைச்சரும் அந்த பிரதேச சபையும் தான் கருத்து கணிப்பெடுக்கணும் உள்ளூர் மக்களிடம். உள்ளூர் அதை விட்டுட்டு கடற்படையோ அல்லது இப்போ இந்த பௌத்த துறவியோ மக்களிடம் கருத்து கேட்பதும் அல்லது இப்போ இங்கே வந்து ஆளுநர் கருத்து கேட்டதாக ஒப்புதல் சொல்லுவதும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. இதை செய்ய வேண்டியது நாங்கள். ஆனால் மக்கள் பிரதிநிதியாக எங்களிடம் தான் மக்கள் நேரடியாக முறையிடுறார்கள், தொலைபேசியிலே முறையிடுறார்கள். அவர்கள் நாளைக்கு கடிதம் மூலமும் இதை தருவதற்கு ரெடியாக இருக்கின்றார்கள். இப்படியாக இருக்கக்கூடிய அந்த மக்களுடைய மனநிலையை கருத்தை தவறாக பயன்படுத்தி சித்தரித்து இதுக்கான அனுமதியை பெற்று, அதை விட தென்னிலங்கையில் சில ஊடகங்கள் இதை இது தடுக்கப்பட்டதாக சித்தரிக்கப்பட்டு காட்டப்படுகின்றது. ஆனால் வடமாகாணத்தில் உள்ள ஊடகங்கள் இதுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவிப்பதாக ஊடகங்கள் மீது குற்றஞ்சாட்டப்படுகின்றது. ஆனால் உண்மையிலே ஊடகங்கள் இதை மக்களுடைய கருத்தை தான் வெளியிலே கொண்டு வந்திருக்கிறார்களே வழிய, இதன் எதிரொலிப்பு பிரதிபலிப்பை அவர்கள் கொண்டு வரார்களே வழிய, ஊடகங்களாக இதை ஒரு இனவாத ரீதியாகவும் மதவாத ரீதியாகவும் அவர்கள் இதை முன்னெடுக்கவில்லை. எனவே நயனாதீவில் நீண்ட காலமாக நாகவிரா விகாரை இருக்கின்றது, இருக்கத்தான் வேண்டும். அதே போல ஆரியகுலத்திலே ஒன்றிருக்கின்றது, இருக்கத்தான் வேண்டும். சங்கை சங்கமித்த வந்து இறங்கினு சொல்லி மாதகல்லே ஒன்றை கட்டினார்கள், பரவாயில்ல அதுவும் இருந்துட்டு போகட்டும். கிளிநூச்சியிலே இடிந்து போனதை கட்டினார்கள், புனரமைச்சார் இருந்துட்டு போகட்டும். ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு விகாரைகள் இருக்கின்றது, அதுக்குள்ள அவர்கள் வடிவா புனரமைச்சிருக்கிறார்கள், ஆராதனை செய்கிறார்கள். நாங்கள் மதத்துக்கு எதிரானவர்களோ அல்லது இனத்துக்கு எதிரானவர்களோ கிடையாது. வடக்கு மக்களும் அதே மனப்பான்மையிலே இருக்கு. ஆனால் மதத்தின் பேரால் இனத்தின் பேரால் மேலாதிக்கம் செலுத்தி மதங்களை எம்மீது திணித்து அந்த எங்களை அதுக்குள்ளே அடிமைப்படுத்தி அல்லது சிறுமப்படுத்தி தங்களை உயர்த்தி காட்டி இது பௌத்த தேசம் என்பதற்கு என்ற அடையாளத்தை இங்கே நிலைநிறுத்தி வெளி உலகத்துக்கும் உள்நாட்டுக்கும் காட்டுவதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இது அங்கே ஒரு சிலை 61 அடியிலே இருக்கின்றது என்று சொன்னால், வடக்கிலே புத்தர் சிலையை உயர்த்தி காட்டி பௌத்தத்தினுடைய மேலாதிக்கத்தை கொண்டு வருவதற்கும் வெளி உலகத்துக்கு காட்டி ஒட்டு மொத்தமாக இது பௌத்த தேசம், பௌத்த மக்கள் வாழும் இடம், பௌத்தருக்கு உரியதென்ற வரலாற்றுகளை திசை திருப்புவதற்கும் திரிப்பதற்குமான ஒரு திட்டமிட்ட ஒரு சதி செயலாகத்தான் இருக்கணும். புத்த பெருமானின் பேரால் ஆக்கிரமிப்பும் புத்தரை வச்சு அரசியலும் இங்கே மதவாதமும் இனமாதமும் தான் தூண்டப்படுகின்றது. வழிய புத்த பெருமானை நாங்களும் ஏற்றுக்கொள்கின்றோம், அவருடைய போதனையை நாங்களும் மதிக்கின்றோம், பௌத்தர்களை நாங்கள் மதிக்கின்றோம், இனத்தை நாங்கள் மதிக்கின்றோம், மொழியை நாங்கள் மதிக்கின்றோம். ஆனால் எங்களை பொறுத்தவரையிலே எங்கள் மீது இப்படியான திணிப்புகள், இப்படியான அடக்குமுறைகள் அல்லது மேலாதிக்கங்கள் செலுத்தப்படுவதையும் அவசியமற்ற இடங்களிலே இப்படியாக விகாரைகளை அமைப்பது
புத்தர் சிலைகளை வைப்பதை நாங்களும் மட்டுமல்ல வடக்கு மாகாண அரசு இங்கே வாழக்கூடிய மக்களும் ஒட்டுமொத்தமாக நாங்கள் இதை வெறுக்கின்றோம், எதிர்க்கின்றோம், நிராகரிக்கின்றோம். இப்படியாக செயல்கள் எங்கள் மீது திணிக்கப்படும் என்றால் எங்களுடைய போராட்டங்களும் எதிர்ப்புகளும் இதற்கு எதிராக தொடர்ந்திருக்கும். தென்னிலங்கை ஊடகவியலாளராக இருக்கலாம், அரசியல்வாதிகளாக இருக்கலாம், இதை இனவாதமாகவோ மதவாதமாகவோ எடுக்கக்கூடிய கூடாது. இது வந்து ஒரு திட்டமிட்ட திணிப்பு செயல் என கருதி இதை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்பதுதான் இத்தகைய செயல்களை. பல இடங்களிலே இப்படியாக சிலைகள் வைக்கப்படுகின்றது, பௌத்தமயமாக்கல் இடம்பெறுகின்றது. எனவே குடிப்பெரம்பல் நாளைக்கு வரலாம், மொழிப்பெரம்பல் வரலாம், இவற்றை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும். அடுத்தது இந்த பௌத்த துறவி வந்து ரெண்டு படகு வைத்திருக்கிறார். அங்கே பயணங்களை ஏற்றி இறக்குவதற்கு நயனாதீவிலே சேர்ந்தவர்களுக்கு இலவசமாக விடுகின்றார். ஏனையவர்களுக்கு 50 ரூபாய் கட்டணமாக ஒரு ஆளுக்கு அறவிடுகின்றார். ஒரு படகுலே 450 பேரை ஏற்றலாம், ஒரு படகுலே கிட்டத்தட்ட 150 பேரை ஏற்றலாம். கிட்டத்தட்ட ஒரு 3000-4000 பேரை நாளாந்தம் ஏற்றுகின்றார். ஏனைய படகுகளுக்கு, தனியார் படகுகளுக்கு ஒரு தலைக்கு ஒரு ஆளுக்கு வரி கட்ட வேண்டும், 20 ரூபாய் பிரதேச சபைக்கு, வீரனை பிரதேச சபைக்கு வரியாக கட்ட வேண்டும். ஏனைய தனியார் படகுகள் பொதுமக்கள் சேவையிலே போக்குவரத்தில் ஈடுபடுவதால் தனியார் படகுகள் செலுத்த வேண்டும். ஆனால் இவர் மட்டும் கட்டுவதில்லை. இவர் உள்ளூர் மக்களுக்கு இலவசமாக கொடுத்தாலும் உள்ளூர் மக்கள் கணிசமாக அதிலே ஏறுவதில்லை, ஓரளவு ஏறுவார்கள், பெரிய அளவிலே பிரயாணம் செய்வது குறையும். ஆனால் தென்னிலங்கையிலே இருந்து வேறு பகுதிகளில் இருந்து வரக்கூடிய யாத்திரிகர்கள், சுற்றுலா பயணிகள் தான் அதிலே பயணம் செய்வார்கள். அவர் நவீன வசதி கொண்ட படகை, ரெண்டு படகை வச்சுக்கிறார். அதுக்காக அதிலே வேண்டப்படும் 50 ரூபாய்க்கு பல லட்சக்கணக்கை மாதக்கணக்கிலே உழைக்கின்றார். அதுக்கான வரியை அவர் செலுத்துவதில்லை. கேட்டால் அது தர முடியாதென்றும் பிரதேச சபைக்கு சொல்லப்பட்டிருக்கு. இப்படியாக சர்வாதிகார நடவடிக்கை. இது என்ன? இது ஒரு நீதி. பௌத்த துறவி போக்குவரத்து செய்யலாம், அது அவருக்கு டேக்ஸ் இல்லை. சாதாரண பொதுமகன் படகு வச்சு போக்குவரத்து செய்தால் அவர் டேக்ஸ் கட்டவும். இது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. அவருக்கும் ஒரு சட்டம் ஒன்று தான். சட்டம் என்றது உள்ளூராட்சி சட்டம் என்றது, உள்ளூராட்சி அமைச்சன்றது, மாகாண சபை என்றது, சகலருக்கும் ஒரே விதத்தில் சட்டத்தை நடைமுறைப்படுத்தவும், வரி அனைவரும் செலுத்தவும். எனவே இது வந்து அவருடைய அதிகாரங்கள் அடக்குமுறைகள் இருக்கிறது என்பது உண்மை இதன் மூலமாக. எனவே இவர்கள் எதிர்காலத்திலே இப்படியான தொடர்ச்சியான செயல்பாடுகளை செய்வார்கள் என்று சொன்னால் இது மாகாண அரசு இதற்கு பார்த்து கொண்டிருக்க முடியாது. மாகாண அரசுக்கு பொறுப்பு கூற வேண்டிய கடமையும் கடப்பாடும் இருக்கின்றது. எனவே எதிர்வரும் காலத்திலே நடக்கப் போகின்ற மாகாண சபை அமர்வு எழாந்தி இருக்கின்றது. அதில் கூட இந்த பிரச்சனையை நாங்கள் கிளப்ப இருக்கின்றோம்.